Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innalhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما நான் இன்று உங்கள் முன்னால் எடுத்துக்கொண்ட தலைப்பு கியாமத் நாளை நம்புதல். கியாமத் நாள் என்பது வானம், பூமி, சூரியன், சந்திரன், விண்கோள்கள், இப்பூமியில் வாழும் மனிதர்கள் மற்றும் அனைத்து உயிரினங்கள் உட்பட அனைத்தும் ஒரு நாள் அழிக்கப்படும். அந்நாளில் உமது இறைவன் மட்டுமே நிலைத்திருப்பான். பின்னர் ஒவ்வொரு மனிதருக்கும் உயிர் கொடுக்கப்பட்டு எழுப்பப்படுவார்கள். பின்னர் விசாரிக்கப்படுவார்கள். நல்லவர்களுக்கு சொர்க்கம் என்ற பேரின்பமும் தீயவர்களுக்கு நரகத்தில் துன்புறுத்தப்படும் பலவிதமான வேதனைகளும் வழங்கப்படும். இவ்வாழ்விற்கு அறிவே இராது. இதுவே கியாமத் நாளாகும். கியாமத் நாளை நம்புவர்களே முக்மீன்களாவர் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல் குர்ஆன் 3வது அத்தியாயம் 114வது வசனம். யுக்மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் முக்மீன்களாகி அவர்கள் நம்புகின்றனர். இவ்வுலகம் அழிக்கப்பட்ட பிறகு மீண்டும் அனைவருக்கும் உயிர் கொடுக்கப்பட்டு எழுப்பப்படுவார்கள். பின்னர் அவர்கள் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் ஏற்ப கூலி வழங்கப்படும். இறுதி நாள். இதில் உள்ள அனைவரும் அழிபவர்களே. மகத்துவமும் கண்ணியமும் மிக்க உமது இறைவனின் முகமே நிலைத்திருக்கும் என்று அல் குர்ஆன் 55வது அத்தியாயம் 27வது வசனம். வயபுகா வஜஹு ரப்பிக ஜல் ஜலாலி வல் இக்ராம். கியாமத் நாள் எப்போது ஏற்படும் என்று நபிமார்கள் மற்றும் மலக்குமார்கள் எவராலும் அறிய முடியாது. அதன் பற்றிய அறிவு உமது இறைவனிடமே உள்ளது. கியாமத் நாள் வெள்ளிக்கிழமை ஏற்பட்டாலும் எந்த மாதத்தில் உள்ள வெள்ளிக்கிழமை, எந்த வாரத்தில் உள்ள வெள்ளிக்கிழமை என்று நம்மால் அறிய முடியாது. கியாமத் நாளின் மாபெரும் 10 அடையாளங்கள். முதலாவதாக புகைமூட்டம், இரண்டாவதாக தஜ்ஜால், மூன்றாவதாக பேசும் பிராணி, நான்காவதாக மேற்கிலிருந்து சூரியன் உதிப்பது, ஐந்தாவதாக மரியமின் புதல்வர் ஈசாலை அவர்கள் இறங்குதல், ஆறாவதாக யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டம், 7, 8, 9வதாக மூன்று நிலநடுக்கங்கள், ஒன்று கிழக்கிலிருந்தும் மற்றொன்று மேற்கிலிருந்தும் இன்னொன்று அரசு தீபகற்பத்திலிருந்தும் ஏற்படும். இறுதியாக யமுன் நாட்டிலிருந்து ஒரு நெருப்பு கிளம்பி மக்களை விரட்டி கொண்டு ஓர் இடத்தில் ஒன்று கூட்டும். இதுவே கியாமத் நாளின் மாபெரும் 10 அடையாளங்கள் ஆகும். எனவே கியாமத் நாளில் நம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடையுமாறு நல்லறம் செய்து நன்மைகளை அதிகமாக சேகரித்து வாழுமாறு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாயின் ரவன் அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.